இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நெய் ரோஸ்ட் அதாவது மசாலா நெய் ரோஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம வந்து வீட்ல இருக்கிற மாவு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு கரண்டி ஊத்தி நல்லா மெலிசா தோசை ஊத்திக்கோங்க. நல்லா எவ்வளவு மெலிசா ஊத்துனமோ அவ்வளவு மெலிசா நல்லா ஊத்திக்கோங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு கொழுவு வருதோ நல்லா தோசைய ஊத்திக்கோங்க. நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்க ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு கரண்டி காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு எல்லா சைடும் அதாவது தோசையில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இருக்கணுங்க, அப்போ தாங்க டேஸ்ட் வந்து எல்லா சைடும் நமக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ வந்து எல்லா சைடுமே மிளகா சட்னியை வச்சு தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக வெந்ததுக்கு அப்புறமேட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்து வெந்தாச்சு. நம்ம சட்னி ஆட் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே காய்ச்சின நெய். இந்த நெய் வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா சைடும் அதாவது தோசையோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான பேப்பர் ரோஸ்ட் மாதிரியான இது வந்து கிடைக்காது பார்த்தீங்களா. இப்போ வந்து அப்படியே மொறு மொறு மொறுன்னு வருது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, மசாலா நெய் பேப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு திருப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லாவே ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிளகா சட்னியும் ரொம்ப வெந்து சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே செஞ்ச மசாலா கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.